வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிபிஸ் கேமிங். ஐபிஎல் மினி ஆக்ஷனும் வேற இன்னும் ஒரு வாரத்தில் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கண்டிப்பாக ஐபிஎல்லை பற்றி பேசே ஆகணும்னா, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஐபிஎல் மினி ஆக்ஷனில் என்னென்ன பிளேயர்ஸில் மோஸ்ட்டாக எக்ஸ்பென்ஸாக இருக்க போகிறாங்க, அதாவது என்னென்ன பிளேயர்ஸ்லாம் அதிகமான விலைக்கு வரப்போகிறாங்க அப்படின்ற விஷயத்த நான் வந்து உங்ககிட்ட சொல்லலான்னா இந்த ஒரு வீடியோ. இதில் ஃபஸ்ட்டு யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரிலே ரோஸோ தான் வந்து இருக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சவுத் ஆப்ரிக்கன் பிளேயர், ஒரு சூப்பரான பேட்ஸ்மேன் அப்படின்னு நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். சவுத் ஆப்ரிக்காவுக்கு உண்மையிலே வந்து இந்த பேட்ஸ்மேன் பார்த்திங்கன்னா ஒரு முதுகெலும்பாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்ரிக்கா சீரீஸில் இவரோட ஆட்டத்தை பார்த்து வந்து உண்மையில் எல்லாருமே வியந்துட்டாங்க. ஸோ இவரை மேக்ஸிமமாக எல்லா டீமுமே வந்து கண்டிப்பாக எடுக்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஒரு சூப்பரான பேட்ஸ்மேன்னு இவரும் கண்டிப்பாக வந்து ஐரேட்டுக்கு போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அண்ட் செகண்ட் பார்த்திங்கன்னா ஜோ ரூட் வந்து ஒரு சூப்பரான டெஸ்ட் பிளேயர், செம்மையாக விளையாடுவார். அந்த இத்தனை வருஷம் கழித்து ஐபிஎல்லில் வந்து இவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த வருஷம் வந்து இவரோட பேரையும் வந்து கொடுத்துருக்காரு. அண்டு மோஸ்ட்டாக வந்து இவர் வந்து எந்த டீம் எடுக்க போகிறாங்கன்னு வந்து எனக்கு தெரியல, ஆனால் வந்து கண்டிப்பாக ஏதாவது எடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்குது. இவர் பெருசாக T20 ஃபார்மெட்டில் வந்து அண்டவளுக்கு ஒரு சூப்பரான பிளேயர் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு டீம் இவரை வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. வெயிட் பண்ணி இருந்து பார்ப்போம் எந்த டீம் எடுக்க போகிறாங்கன்னு. அடுத்தது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயர்னா அது கண்டிப்பாக பென் ஸ்டோக் வந்து உண்மையிலே T20 ஃபார்மெட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளேயர். ஆனால் எல்லா ஃபேன்ஸ் கிட்டேயும் டவுட் இருக்கும், ஏன் பென் ஸ்டோக்கை ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு பிளேயரு, போன வருஷம் பார்த்திங்கன்னா நிறையா செஞ்சுரி அடித்து நிறைய மேட்சை வந்து இவர் தான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கே வந்து ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அப்படி ஒரு பிளேயரை வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படி தான் வந்து சொல்லணும். இதுக்கப்புறம் இவர் வந்து ராஜஸ்தானுக்கு திருப்பி கிடைப்பாரான்னு கேட்டிங்கன்னா அது பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். ஏன்னா ஐபிஎல்லில் இருக்கிற 10 டீமுமே வந்து இவருக்கு கண்டிப்பாக போவாங்க. அண்ட் இருக்கிற 10 டீம்ஸில் வந்து யாருக்கு இவர் கிடைப்பாருன்னு தெரியல. பட் எல்லா டீம்கிட்டையும் அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பார்ப்போம் எந்த டீம் எடுக்க போகிறாங்க அப்படின்னு. அடுத்தது நாலாவதாக யாரை பார்க்க போகிறோன்னா சிக்கந்தர் ராசா தான். சிக்கந்தர் ராசா பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக யாருக்கும் தெரியாது அப்படி தான் நான் வந்து நினைக்கிறேன். இவர் வந்து ஒரு சூப்பரான பேட்ஸ்மேனு, அது மட்டும் இல்லாமல் ஜிம்பாபே டீமுக்கு கேப்டனாக இருக்கிறாரு. எல்லோரும் T20 வேர்ல்ட் கப்பை பார்த்துருப்பீங்க, ஆனால் ஜிம்பாபே மேட்ச் யாரும் பார்த்துக்க மாட்டிங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லா ஜிம்பாபே மேட்ச்லையும் வந்து சூப்பராக விளாண்டார். உண்மையிலே வந்து இந்த மாதிரி பிளேயர்லாம் வந்து ஐபிஎல்க்கு வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயம். இவரையும் கண்டிப்பாக வந்து மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸால் எடுக்க வேண்டிய ஒரு பிளேயர் தான். அண்டு சிஎஸ்கே மெயினாக இவரை டார்கெட் பண்ணுவாங்கன்ற மாதிரிலாம் வந்து நியூஸ் வந்துட்டு இருக்கு. வெயிட் பண்ணிட்டு பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. அடுத்தது கேம்ரான் கிரீன் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பிளேயர். இவர் பார்த்தீங்கன்னா இந்தியன் பிச்சிலே 3வது IST 50 அடித்த பிளேயர் பார்த்திங்கன்னா அது இவர் தான். ஒரு சூப்பரான பிளேயர், இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா சீரீஸில் இந்தியா வந்து அப்படியே நொறுக்கிட்டார். அந்த மாதிரி ஒரு பிளேயர், ஒரு யங்ஸ்டர் தான். இவரையும் வந்து மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் வந்து கண்டிப்பாக எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. மெயினாக வந்து சிஎஸ்கே வந்து எனக்கு தெரிஞ்சவர் இவரை விட மாட்டாங்க அப்படி தான் வந்து நான் நினைக்கிறேன். முக்கியமாக இவர், சிக்கண்டர் ராசா இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஆனால் எல்லா டீம்ஸ்க்குமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அமௌண்ட்டு, யாரால எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அந்த 23ஆம் தேதிக்காக நான் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோக்கான கடைசி பிளேயர் பார்த்திங்கன்னா ஹாரி புரூக். என்னடா இவன் லிஸ்ட்டு வந்து எல்லா பிளேயர்ஸுமே சொல்கிறான் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா, இல்லை அப்படி கிடையாது. நான் இப்போ சொன்ன எல்லா பிளேயர்ஸுமே வந்து ஒரு சூப்பரான பிளேயர்ஸு. இவங்கெல்லாம் ஐபிஎல்ல வந்தாலே போதும், கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து சூப்பராக இருக்க போகுது. அந்த மெயின் டீம்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா டீம்ஸுமே வந்து இவங்களை நான் இப்போ சொன்ன எல்லா பிளேயர்ஸும் வந்து எடுக்க பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட பிளேயர்ஸு. அண்டு ஹாரி புரூக்கை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ஹாரி புரூக் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இங்கிலாந்து பிளேயரு. இவரை பார்த்திங்கன்னா சென்னை 99% எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் வந்து இப்போ நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸ் மெயினாக இவரை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, இவரும் சாம் கரனையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் இப்போ இந்த வீடியோவில் சொன்ன எல்லா பிளேயர்ஸ்னா வந்து மோஸ்ட்டாக இந்த மினி ஆக்ஷனில் எக்ஸ்பென்ஸாக இருக்க போகிறாங்க. அண்ட் இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய விலைக்கு தான் வந்து எல்லா டீமுமே வந்து வாங்க பார்ப்பாங்க. அண்டு கண்டிப்பாக வந்து ஃபைட் பண்ணுவாங்க எல்லா டீமுமே எல்லா பிளேயர்ஸுமே வாங்குறதுக்கு. வெயிட் பண்ணின்னு பார்ப்போம்.
அண்ட் December 23 தெரிஞ்சிடும் என்னென்ன டீம் என்னென்ன பிளேயர்ஸை வாங்க போகிறாங்கன்னு. அண்ட் அப்டேட் வந்தோடனே நம்ம சேனலில் வந்து வீடியோவாக பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க. அண்டு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.